வணக்கம். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. இப்போது நாம் காண இருக்கின்ற பகுதி அப்பனுக்கு சங்காளி அளித்த வள்ளல். திருமலையில் எம்பெருமான் கையிலே அணிந்திருக்கக்கூடிய தாங்கி நிற்கக்கூடிய வெண்சங்கம் ஆழி என்கின்ற சக்கரத்தையும் ராமானுஜர் காலத்தில்தான் அது தரப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படியென்றால் அதற்கு முன்பாக அவர் யாராக இருந்தார் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஆழ்வார்களில் முதல் மூன்று ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்ற பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த மூவரில் ஒருவர் பாடும்போது தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாம் இசைந்து என்று பாடியிருக்கிறார். சிவபெருமானுடைய வடிவமும் தாழ் சடையும் நீள்முடியும் கொண்டு திருமாலும் சிவனுமாக இணைந்து நிற்பதாக அவர் பாடியிருக்கிறார். இது முதல் ஆழ்வார்கள் காலத்தில் நமக்கு கிடைக்கின்ற செய்தி. அப்படியென்றால் எப்போது திருமலை திருவேங்கடவனுடைய மலையாயிற்று என்று ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்விக்கான விடையை சொல்லுகிற போது, இது எம்பெருமான் சிவபெருமானுடைய மலையாக இருக்குமே ஆனால் ஆழ்வார்கள் பாடியதைப் போன்று தேவாரம் பாடிய முதல் மூவரும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மற்றவர்களும் வந்து இதனை பாடியிருக்க வேண்டும், ஆனால் பாடவில்லை. சிலப்பதிகாரத்திலேயே இது நெடியோன் குன்றம் என்று சொல்லப்படுவதோடு மட்டுமல்லாமல் இந்த குன்றத்தினுடைய பெருமையை பற்றியும் நம்முடைய சிலப்பதிகாரம் எடுத்துரைப்பதை இந்த பாடல்களில் காண்கின்றோம். வீங்கு நீர் அருவி வேங்கடம் என்றும் ஓங்குயர் மலையத்து உச்சிமிசை என்ற வரிகளாலும் சொல்லி பகையணங்கு ஆழியும் பால்வெண் சங்கமும் தகைபெரு தாமரை கையின் ஏந்தி என்றும் குறிப்பிடுகின்றது. இதேபோல புறப்பொருள் இன்பாமாலை என்கின்ற நூலும் நிலம் கடந்த நெடுமுடி அன்னலை நோக்கி புலகம் தவம் செய்து வீடு பெற்ற மலை ஆதலானும் எல்லாரும் அறியப்படுதலானும் வடவேங்கடத்தை எல்லையாக கூறினார் தொல்காப்பியர் என்கிறார். நெடியவனுடைய குன்றம் என்று இதனை பற்றி குறிப்பிடுகிறது. சரி, அப்படி இருக்கும்போது இதற்கு ஏன் நமக்கு இடையிலே ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என்றால், ராமானுஜர் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்க வேண்டும். தொண்டைமான் என்கின்ற அரசனுக்கு வெற்றி தருவதற்காக எம்பெருமான் தன்னுடைய சங்கு சக்கரங்களை அவனுக்கு அளித்ததாக ஒரு வரலாறு உண்டு. அப்படி இருக்கும் காலத்தில் ராமானுஜர் இரண்டாவது முறையாக அங்கே திருவேங்கட மலைக்கு வருகிறார். அப்படி வந்தபோது எல்லோரும் அவரிடத்தில் வேண்டி கேட்டுக்கொண்டார்களாம். இது யாருடைய திருமேனி என்று பலர் சந்தேகத்தோடு கேட்கிறார்களே, என்ன செய்யட்டும் என்று சொன்னபோது குருபரம்பரை பிரபாவ கதைகள் இதை பற்றி சொல்லுகின்றன. இந்த செய்தி உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரியாது. நாம் நூல்களில் குறிப்பிட்ட செய்தியைத்தான் பேசுகின்றோம். குறிப்பாக ராமானுஜரை பற்றி பி ஸ்ரீ அவர்கள் எழுதிய நூலில் இந்த செய்தி மிகச்சிறப்பாக எடுத்துரைக்கப்படுகிறது. அவரே இதை கேள்வி கேட்டு விடையாக சொல்லிக்கொண்டே போகிறார். அதாவது ராமானுஜருடைய காலத்தில் எந்த உருவில் எம்பெருமான் இருக்கிறான் என்று சந்தேகப்படுகிறார்களே என்று கேட்டபோது, சரி நாம் ஒன்று செய்வோம், அதாவது சிவபெருமானுக்குரிய தமரகத்தையும் உடுக்கை, திருமாலுக்குரிய சங்கு சக்கரம் இரண்டையும் அவருடைய திருவடியில் வைப்போம், வைத்துவிட்டு கருவறை கதவை சாத்தி விடுவோம், விடிந்த பிறகு எந்த இதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அதையே நாம் வைத்துக்கொள்வோம், அவரையே நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்ல அதன்படி வைத்து மறுநாள் பார்த்தபோது எம்பெருமான் சங்கு சக்கரத்தோடு காட்சியளித்ததாக அந்த கதைகள் கூறுகின்றன. எப்படி இருந்தாலும் ராமானுஜர் அந்த மறைந்து இருந்த சங்கு சக்கரத்தை தொண்டைமான் கருளினார் என்கின்ற போது அந்த சங்கு சக்கரத்தை மீண்டும் கொண்டு வந்து சங்கையும் ஆழியையும் எம்பெருமானுக்கு அளித்ததால் அவர் அந்த இடத்திலே அவருக்கு பெருமையாக போற்றப்படுகிறார். அதோடு மட்டுமில்லை, அவருடைய திருமார்பில் லக்ஷ்மி தேவி இருக்குமாறு அங்கே அவர் உருவாக்குகின்றார். அதனால் ராமானுஜர் திருமாலுக்கு மாமனாராகவும் கருதப்படுகின்றார். இந்த செய்திகளெல்லாம் அதில் சொல்லப்படுகின்றன. எப்படியாக இருந்தாலும் சரி, ராமானுஜர் காலத்தில் சங்கு சக்கரம் தரப்பட்டதாக நமக்கு செய்திகள் கிடைத்தாலும் வரலாற்று ரீதியாக பார்க்கிற போது சிலப்பதிகாரத்திலும் சங்க இலக்கியங்களிலும் புறப்பொருள் இன்பாமாலையிலும் மற்ற நூல்களிலும் இது வடவேங்கடம் தென்குமிழி ஆயிடை என்ற எல்லை கூறுகின்ற முறை முகத்தான்
எம்பெருமானுடைய திருவேங்கட உடையானுடைய மலையாகத்தான் கருதப்பட்டது. ராமானுஜர் காலத்தில் சங்கம் சக்கரமும் தரப்பட்டதாக பார்க்கின்றோம். நான் படித்த அளவில் உவே சாமிநாதையருடைய பெயரை கேட்கிறார் அவருடைய ஆசிரியர் மிகச்சிறந்த சைவராகிய திருச்சிரபுரம் மீனாசுந்தரம் பிள்ளை. அப்போது அவர் சொல்லுகிறார், என் பெயர் வேங்கட்ராமன். அப்படியா, உமது வீட்டில் உம்மை எப்படி கூப்பிடுவார்கள்? சாமிநாதன் என்று கூப்பிடுவார்கள். சரி, இனிமேல் சாமிநாதன் என்றே நான் உம்மை கூப்பிடுகிறேன், அதுவே உமக்கு பெயராக இருக்கட்டும் என்று அவர் சொன்னாராம். பாருங்கள், அவர் வந்து எவ்வளவு சைவப்பற்று மிகுந்தவராக இருக்கிறார் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். வேங்கடவன் சாமிநாதனாக மாறியதைப் போல நமக்கு தெரிந்து இந்த கதைகளெல்லாம் சொல்லப்பட்டு வருகின்றன என்பதை நாம் அறிகின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.